ஒரு ஆடியோ லான்ச் இருந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும்? கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தீங்களா? எல்லாத்தையும் விட்டுட்டு சிறுநீக்கு போயிட்டீங்க. இருக்கட்டும், இறைவன் அருள் தேவை தான், எல்லாருக்கும் போய் நல்லா கும்பிட்டு வந்திருப்பீங்க. படம் ஹிட் ஆகணுங்கிறது தான் முதல் பிரார்த்தனையாக இருந்திருக்கும். ரெண்டாவது பிரார்த்தனை அரசியலில் ஹிட் ஆகணும் அப்படிங்கிறதா இருந்திருக்கும். இருந்தாலும் இவ்வளவு பிரமாதமான ஒரு படத்தை, என்னடா ரிலீஸே ஆகலை, அதுக்குள்ளே பிரமாதமான படம் சொல்கிறானே அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். இன்றைக்கி காலையில் எஃப்எம்எஸ்ஸு சேர்ந்த ஒருத்தர் நமக்கு ஃபோன் பண்ணார். சார், வெளிநாட்டில் சென்சாரில் படம் பார்த்துருக்குறாங்க, படம் சும்மா அந்த 3 ஹவர்ஸ் போகிறதே தெரியலையா சார் அப்படின்னு அவர் என்கிட்ட ஒரு தகவலை சொன்னார். அது நிஜமாக இருந்ததுன்னா சந்தோஷம்தான். பட் இன்றைக்கி வந்து ஒரு லிரிக் வீடியோ வந்திருக்கு. அந்த வீடியோவை பார்க்கும்பொழுது தான் எனக்கு இந்த ஆசையை வந்துச்சு. ஒரு ஆடியோ லான்ச் இருந்திருந்தால் அது எப்படி இருந்திருக்கும்? அந்த ஆடியோ லான்ச்சில் இந்த பாடலை திரையிட்டு த்ரிஷாவும் விஜயும் ஆடுகிற அந்த பாட்டு அப்படியே ஒரு 3 மினிட்ஸாவது ஸ்க்ரீன் பண்ணியிருந்தாங்கன்னா அப்படியே சும்மா அல்லோல கல்லோலப்பட்டிருக்குமே, ரசிகர்கள்லாம் கொண்டாடி தீர்த்திருப்பாங்களே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இப்போ இந்த லிரிக் வீடியோவில் கூட த்ரிஷா முகத்தை எங்கேயுமே காட்டலை. நம்ம ஏற்கனவே வலைபேச்சில் சொன்னோம், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கூட காட்ட போகிறதில்ல அப்படின்ட்டு. ஆனால் அந்த பாடலை பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா ஏதோ பெரிய ஃபைட்டு சீனில் இந்த பாட்டை வச்சுருப்பாங்களோ அப்படின்லாம் தோணுது. ஆனால் எழுதப்பட்ட லிரிக் வந்து விவேக் தான் எழுதியிருக்கிறார். இப்போ ரீசண்டாக விவேக் கன்னத்தில் விஜய் முத்தம் கொடுப்பது மாதிரி ஒரு ஸ்டில் ஒன்று வந்துச்சு. என்னடா அவர் விஜய் சேதுபதி ஆகிட்டாரே, அவர் தான் பார்க்குறவங்களாம் கூப்பிட்டு வச்சு முத்தம் கொடுத்துட்டு இருப்பார், இவர் விவேக்குக்கு ஒரு முத்தம் கொடுக்குறாரு அப்படின்லாம் திடீர்னு ஷாக் ஆகிட்டானா. ஆனால் இந்த வரிகளை பார்க்கும் பொழுது மனுஷன் நிஜமாகவே ரசித்து ஒரு முத்தத்தை கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சுது. என்னன்னடா ஏறி வர்றான் ஜிலுக்கா, கண்ணதாசன் சொன்ன பொண்ணு கண்ணுக்குள்ளே இருக்கான்னு எழுதியிருக்காரு. நிஜமா கண்ணதாசன் வர்ணனையில் ஒரு பெண்ணை நினச்சி பாருங்களேன், அவள் வந்து கண்ணுக்குள்ளேயே இருக்கா அப்படின்னு அந்த வார்த்தைகளை கொண்டு வந்து அப்படி கோக்குற வித்தை வந்து விவேக்குக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. ஆனால் என்னென்ன அதுக்கப்புறம் இந்த பச்சை சட்டை மஞ்சள் சட்டைன்னு என்னென்ன எழுதி வச்சுருக்கிறாங்க, அது எப்படி த்ரிஷாவோட ஒரு டூயட்டுக்கு பொருந்தும் அப்படின்னு தெரியல. ஆனால் இன்னொரு வரி எழுதியிருக்கிறார் அந்த பாட்டிலே, எனக்கு ரொம்ப பிடித்த வரி வந்து அதுதான், மன்மதனே அம்பெடுத்து கண்ணை குத்தி கிடக்கான்னு ஒரு வரி எழுதியிருக்கிறாரு. பா என்ன கற்பனடா மனுஷனுக்கு, நிஜமாகவே நான் வந்து மிரண்டு போயிட்டேன். அந்த இந்த கடைசியாக இப்போ நான் சொன்ன பார்த்திங்களா, இந்த வரியில் நிஜமாகவே மிரண்டு போயிட்டான். விஜய் வந்து முத்தம் கொடுத்ததில் ஒரு தப்பும் இல்லை. ஆனாலும் இந்த ஒரு பாட்டு, விஜய் த்ரிஷா ஆடுற பாட்டு ஒன்று வரும், அப்படி போடு போடுன்னு ஒரு சாங்கு, அது போட்டுச்சு பாருங்கள். ஒரு காலத்தில் எங்கே திரும்பினாலும் அந்த பாட்டு தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த ஃப்ளேவரில் இந்த பாட்டு வரும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன், நினச்சேன். பட் அந்த ஃப்ளேவரில் வந்திருக்கான்னா வரலை. இது வந்து ஒரு தடாலடியான சாங்காக இருக்குது நிச்சயமாக. அது வந்து இதுவரைக்கும் யுவன் ஏமாத்தினத்துக்கு இது எவ்வளவோ பரவாயில்லைங்கிற அளவுக்கு இந்த பாட்டு இருக்குது. அந்த கீழே போய் கமெண்ட்லலாம் நம்ம படித்து பார்த்தோம்னா விஜய் ரசிகர்கள் வந்து ஒரு பக்கம் கொண்டாடிக்கிட்டு இருந்தால் கூட பல பேர் வந்து மிஸ்யூ அனிருத் அப்படின்லாம் போடுறாங்க, யுவன் ஏமாத்திட்டாரு அப்படின்லாம் போடுறாங்க. இதையெல்லாம் தாண்டி இந்த பாட்டை முதல் முறை கேட்கும் போதே நமக்கு பளிச்சுன்னு பிடிச்சிருச்சு. அப்போ ஒரு 4 முறை கேட்டால் இது என்னவாகும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஓகே, லிரிக் ஒரு பக்கம், இந்த படத்தை ஒரு பக்கம் கொண்டாட வைக்கும். நிச்சயமாக அந்த லிரிக்கெல்லாம் அவ்வளோ அழகாக எழுதியிருக்கிறார் விவேக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா நிச்சயமாக டான்ஸில் பட்டையை கிளப்பியிருப்பார் விஜய், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் த்ரிஷா வந்து எப்படி ஆட போகிறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. இன்றைக்கும் வந்து அவங்க அந்த அழகும் இளமையும் அவங்கள்ட்ட குறையவே இல்லை என்றாலும் கூட, இத்தனை வருஷமாக திரைத்துறையில் இருப்பவர்கள் விஜய்க்கு ஈடு கொடுத்து ஆட முடியுமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது. அவங்க அந்த படத்தில் என்ன பண்ணி வச்சுருக்காங்கங்கிறத பார்ப்போம். அர்ச்சனா கல்பாத்தியுடைய பேட்டியில் வந்து என்னங்க த்ரிஷா பாடலை வந்து வெளியில் அப்படின்னு ஒருத்தர் கேட்கும்போது, த்ரிஷா படத்தில் இருக்காங்களா அப்படின்னு நாங்கள் சிரிச்சுக்கிட்டு, ஸோ அதை ரொம்ப ரகசியமாக அவங்க வச்சுருக்காங்க. படத்தில் இந்த மாதிரி நிறைய சஸ்பென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. விஜயகாந்தே வந்து ஓப்பனிங்கில் வர்றாருன்னு ஒரு பக்கம் சொன்னால் கூட அங்கங்கே சில இடங்களில் ஒரு சஸ்பென்ஸ் இருக்குது அந்த கேரக்டருக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த ஆடியோ லான்ச் நான் ஆரம்பித்தேன் இல்லையா, இந்த ஆடியோ லான்ச்சை விஜய் கட்டாயமாக நடத்தியிருக்கணும். அவருக்கு ஒரு பக்கம் அரசியல் ஆசை, அரசியல் துவக்கம், அரசியல் வேகம், அரசியல் நடை எல்லாமே இருந்துட்டு போகட்டும். ஆனால் ஒரு 200 கோடி சம்பளம் கொடுத்த ஒரு தயாரிப்பாளருக்கு நாம் லாயலாக இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு முதல்ல நினச்சிருக்கணும். ஆனால் ஏன் நினைக்காமல் போனாருன்னு தெரியல. நிச்சயமாக ஒரு ஆடியோ லான்ச் ஒரு மிகப்பெரிய
ஹைப்பை உருவாக்கியிருக்கோம். அங்கே அரசியல் பேச வேண்டிய அவசியமே இல்லையே. உங்கள்கிட்ட யார் அரசியல் எதிர்பார்க்க போகிறா? அவருக்கு என்ன நோக்கம் அப்படின்னா, நம்ம கொடியை அறிமுகப்படுத்தி வச்சோம், அந்த நேரத்தில் அரசியல் பேசணும், அதற்கப்புறம் ஆடியோ லான்ச்லேயும் போய் அரசியல் பேசணும் தானே அவர் நினைக்கிறாரு. ஏன் அரசியல் பேசணும்? அரசியலே தேவை இல்லையா? அழகாக வழக்கம் போல் ஒரு குட்டி கதையை சொல்லிவிட்டு அதில் ஏதாவது பூடகமாக சில விஷயங்களை வச்சிங்கன்னா, அவரை சொன்னாரா இவரை சொன்னாரான்னு ஒரு பக்கம் டாக்கு போகும், ஒரு 5000 யூடியூப்பில் அதை பற்றி விவாதங்கள் போகும், படத்தை பற்றி ஒரு மிகப்பெரிய ஹைப்பு கிரியேட் ஆகிருக்கும். இதை வந்து செஞ்சுருக்கலாம். எல்லாத்தையும் தாண்டி அந்த ஆடியோ லான்ச்சை ஒரு பெரிய ஃபுட்டேஜாக ஒரு பெரிய சேனலில் கொடுத்து அதன் மூலம் ஒரு பெரிய வருவாயை தயாரிப்பாளர் ஈட்டியிருப்பார். இது எதையுமே வந்து விஜய் செய்யவில்லைங்கிறது ஒரு மிகப்பெரிய வருத்தம். ரசிகர்களுக்கு விஜயை நேரில் பார்க்க முடியலையே, விஜயை வந்து அவருடைய அந்த பேச்சை நம்ம கேட்க முடியலையேங்கிற வருத்தம் கட்டாயமாக இருக்கும். எப்போவுமே வந்து இந்த ஆடியோ லான்ச்சுங்கிறது எல்லா படங்களுக்கும் முக்கியமான விஷயமா இருக்குது. சின்ன படமோ பெரிய படமோ உப்மா படமோ, விஷால் சொன்ன மாதிரி உப்மா படமோ, எல்லாத்துக்குமே இன்றைக்கி ஆடியோ லான்ச்சுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. அதை விஜய் தவிர்த்தது ஒரு பக்கம் வருத்தம் தான். இன்னொரு பக்கம் அதை ஈடுகட்டும் விதமாக ஒரு பக்கம் அர்ச்சனா கல்பாத்தியும் இன்னொரு பக்கம் வெங்கட் பிரபுவும் கொடுக்குற பேட்டிகள் வந்து நிஜமாகவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இதை வந்து நான் சமன்படுத்துவேன் அப்படின்னு ரெண்டு பேரும் இறங்கி செய்கிற வேலைகளும் சிறப்பாக இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, த்ரிஷாவுடைய கேரக்டரை எதுக்கு மறைச்சி வைக்கிறீங்க? அவங்களும் படத்தில் இருக்காங்கன்னு ரிவீல் பண்ணிட்டு அவங்களையும் ஒரு நாள் இன்டர்வியூ கொடுக்க சொன்னால் அது ரொம்ப பலம் வாய்ந்ததாக இருக்கும் இல்லை படத்துக்கு? இனிமேல் பிரயோஜனம் இல்லை. இன்னொரு மூணு நாள் நாலு நாள் தான் இருக்குது. அதற்குள்ளே நீங்கள் ஒரு முடிவை எடுத்து அது செய்ய போகிறதில்ல. அது செஞ்சால் நல்லாயிருக்கும். அதற்காக நான் சொன்னேன்னா, எல்லாத்தையுமே வந்து ஒரு வர்த்தகமாக பார்க்க வேண்டிய சூழலாக இருக்குது. இன்றைக்கி விஜய் படமாக இருந்தால் கூட அதை நம்ம வர்த்தகமாக தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. முக்கியமாக விஜய் அதை பார்க்கணும். ஏன்னா இன்றைக்கி திரைத்துறையில் ரொம்ப டாப்பான இடத்துல அவர் இருக்கார். உச்ச நடிகரே அவர் தான் அப்படின்னு சொல்கிற இடத்துக்கு அவர் வந்துட்டார். இப்போ இந்த நேரத்தில் இங்கிருந்து அவர் அரசியலுக்கு போகிறார். எல்லாருமே இன்றைக்கி சொல்கிறது என்னன்னா, இவ்வளோ பெரிய சம்பளத்தை விட்டுட்டு விஜய் அரசியலுக்கு வர்றாரு, அது ஒரு மிகப்பெரிய தியாகம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. தமிழர் விமணியின் இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன். தினந்தோறும் விஜய் வீட்டு வாசலில் 20-30 தயாரிப்பாளர்கள் நின்றுட்டு இருக்காங்க அவரை வச்சு படம் பண்ணுறதுக்கு. அப்பேற்பட்ட சூழலில் ஒரு 200 கோடி சம்பளம் வாங்குகிற ஒரு நடிகர் எல்லாத்தையும் விட்டுட்டு அரசியலுக்கு வர்றதுங்கிறது ஒரு மிகச்சிறப்பான விஷயம்னு ஒரு மூத்த அரசியல் தலைவராக தமிழறிவு மணியன் சொல்லிகிட்டு இருக்காரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த படம் ஜெயிச்சே ஆகணும். அதுதான் விஜய்க்கு வைக்கப்பட்ட மிகப்பெரிய சவால். அப்படியே இன்னொரு விஷயம் இருக்குது இல்லை, என்னென்னா இப்போ விஜய் படம் வருது, எல்லா கட்சிகளும் விஜயை ரொம்ப கூர்மையாக கவனிச்சிட்ருக்கிற ஒரு நேரம். நாளைக்கு வந்து விஜயின் வரவால் நம்ம கட்சியில் பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிற எண்ணம் அநேகமாக சில முக்கிய கட்சிகளுக்கு இருக்குது. இப்போ அவங்க எல்லாமே வந்து இந்த படத்தை டீக்ரேட் பண்ணுவதற்காக மிகப்பெரிய முயற்சிகளை எல்லாம் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. படம் வெளிவந்த பிறகு ஓரளவுக்கு படம் சுமாராக இருந்தால் கூட அடித்து காலி பண்ணிடணும் அப்படின்னு பெரிய வேலை இங்கே நடக்கும். அப்படி இருக்கிற சூழலில் இந்த படத்தை வெற்றியடைய வச்சே ஆகணுங்கிற ஒரு முக்கியமான இடத்துல விஜய் நின்றுட்டு இருக்கார். அப்படி இருக்கும் பொழுது இந்த ஆடியோ லான்ச்சை அவர் தவிர்த்திருக்கவே கூடாதுங்கிறது தான் என்னுடைய அழுத்தமான கருத்து. அப்புறம் வழக்கம் போல் இந்த வெங்கட் பிரபு சமாளிஃபிகேஷன் இருக்குல்ல, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதையும் இந்த நேரத்தில் நம்ம சொல்லணும். இப்போ இந்த படத்தை வந்து ஒரு நெப்போட்டிசம் கேட்டகரிக்குள்ளே கொண்டு வந்துட்டார் ஒரு ரசிகர். இல்லை, அவருடைய பார்வை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்களேன். அதாவது ஒரு டைரக்டரு ரசிகர்களோடு இன்ட்ராக்ட் பண்ணுறாரு, பல விஷயங்களை வந்து நீங்கள் அவர்கிட்ட கேட்கலாம். ஆனால் ரொம்ப நுணுக்கமாக ஒரு கேள்வி கேட்குறாரு. அந்த கேள்வி சரியாக தவறாங்கிறது இன்னொரு பக்கம் இருக்கட்டும். அவர் எவ்வளோ ஆராய்ச்சி பண்ணி கேட்குறாரு பாருங்கள். படத்தில் வந்து தியாகராஜனுடைய மகன் பிரசாந்த், எஸ்எஸ்சியினுடைய மகன் விஜய், சுந்தர மாஸ்டர் மகன் பிரபுதேவா, கங்கைமரன் மகன் வெங்கட் பிரபு, இளையராஜா மகன் யுவன், இப்படி போகிறாரு. இவங்க எல்லாமே வந்து வாரிசாக இருக்கும் பொழுது இந்த நெப்போட்டிசம் படம் தானே இது அப்படின்னு சொல்கிறாரு. ஆக்சுவலாக நெப்போட்டிசம்ங்கிறது இது இல்லை, வாரிசு வர்றது வந்து நெப்போட்டிசம் இல்லை, ஒருவருடைய வாய்ப்பை ஒரு வாரிசு தட்டி பறிக்கிறது தான் நெப்போட்டிசம். விஜய் இந்த படத்தில் நடிக்கிறாருன்னா விஜயை தட்டி பறிச்சுட்டு இன்னொருத்தர் கொடுத்துட முடியுமா அந்த வாய்ப்பை? விஜய் இடத்துல விஜய் தான் இருக்க முடியும், இல்லைன்னா அஜித் இருக்கலாம், அவ்வளோதான். அதை விட்டுட்டு இது வந்து ஒரு நெப்போட்டிசம், இது இன்னொருத்தருடைய வாய்ப்பை பறிக்கிற விஷயமாங்கிற மாதிரி அவர் கொண்டு போகிறார். அது வந்து ரொம்ப ரொம்ப தவறானது. இருந்தாலும் வெங்கட் பிரபு ஒரு டிக்கெட்டை கூட நம்ம இழந்துடக்கூடாது. ஏன்னா இப்போ அவருக்கு ஹார்ஷாக ஒரு பதிலை சொன்னார்னு வச்சிங்களேன், அது படத்து மேலே ஒரு கோபம் வரும், இந்த படத்தை பார்க்க வேணாண்டா போடான்ட்டு போயிட்டாருன்னு வைங்க, அது தேவையில்லாத வேலை தானே. அப்போ அந்த ரசிகரும் ஹாப்பி ஆகிற மாதிரி ஒரு டைலாக் போடுவோன்னு வெங்கட் பிரபு, உங்கள் அப்பா பேரை சொல்லுங்கள், அவருக்கும் ஒரு தேங்க்ஸ் பண்ணிடுறேன்,
அப்படின்னு சொன்னார். நிஜமாக இந்த அவர் பதிலை வந்து நான் ரொம்ப ரசித்தேன். ஏன்னா எனக்கு வெங்கட் பிரபு வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு மனிதராக இருக்கார். எப்போவுமே அவர் மீது நம்ம நெகட்டிவாக பல விமர்சனங்களை வச்சுருக்கோம், அவர் நம்ம மீது கோபம்லாம் பட்டிருக்கிறார், அதெல்லாம் தனி. இப்போ இந்த கோட்டு தலைப்பையே வலைப்பேச்சில் நம்ம முன்னாடி சொல்லிட்டோங்கிற கோபம் அவருக்கு இன்னும் 10 வருஷம் ஆனாலும் போகாது. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு டைரக்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்ணில் அப்படியே ஒரு கலவரம் மிதக்கும், என்ன ஆகுமோ அந்த படம், நம்ம லைஃப் என்ன ஆகுமோ. அப்படி வெற்றி பட இயக்குனராக இருந்தால் கூட ஒரு பதட்டம் அவங்க பின்னாடி தொத்திக்கும், அப்படியே போராடமெல்லாம் அவங்க உள்ளுக்குள்ளே ஒரு உடம்பு ஆடிக்கிட்டே இருக்கும். ஆனால் வெங்கட் பிரபு பேட்டி இல்லாமல் பாருங்களேன், பயங்கர ஜோவியில் அடித்து பின்னிட்டு இருக்காரு. நீங்கள் எவ்வளோ வேகம் பால் போடுறீங்களோ அவ்வளோ வேகத்துக்கு பிடிச்சி அது திருப்பி அடிச்சுட்டு இருக்கிறாரு. நிஜமாகவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பேட்டிகளாக இருக்குது. ஆனால் எனக்கு திரும்ப திரும்ப நான் சொல்லுவது என்னென்னா, ஆடியோ லான்ச்சை மிஸ் பண்ணிட்டாங்க. கடைசியாக ஒரு சந்தர்ப்பம் இவங்களுக்கு அமைஞ்சிருக்கு. சில தினங்களுக்கு முன்னால் ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று பிளான் பண்ணாங்க. அதில் விஜய் வரமாட்டார், த்ரிஷா வரமாட்டாங்க. ஆனால் படத்தில் இடம்பெற்ற அத்தனை பேரும் வரணும். பிரபுதேவா, பிரசாந்த். இப்போ பிரசாந்துக்கு ஒரு மிகப்பெரிய கிரேஸ் வந்துருச்சு அந்த படம் ஓடின பிறகு. அவருடைய கடைசி படம் அந்தகன் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்தது ஓடினோடனே அவருக்கு இன்றைக்கி ஒரு பெரிய ஸ்டார் அந்தஸ்து வந்துருச்சு. இப்போ அவர் பிரபுதேவா படத்தில் நடித்த அஜ்மல், யுவன் சங்கர் ராஜா, வெங்கட் பிரபு, இன்னும் எல்லாருமே அப்படி வந்து ஒரு இடத்துல அசம்பிள் ஆகி ஒரு கலகல கலகலன்னு ஒரு 2.5 மணி நேரத்தை ப்ரெஸ்ஸோடு கொண்டாடி இருந்தாங்கன்னா, அது வெளியில் யூடியூப்களில் வந்திருந்ததுன்னா அது ஒரு மிகப்பெரிய மாற்றாக இருந்திருக்கும் ஆடியோ லான்ச்சுக்கு. அதையும் இவர்கள் செய்ய தவறிட்டார்கள். ஆனால் யுவன் பர்த்டே, மங்காத்தா ரிலீஸ் டேட்டு, இதை எல்லாத்தையும் சேர்த்து இன்றைக்கி அந்த பாடலை வெளியிட்டு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை ரசிகர்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கிறாங்க. இந்த மகிழ்ச்சி திரைக்கும் வரணும். ரசிகர்கள் வந்து அதைத்தான் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த படம் விஜய்க்கு வந்து ரொம்ப முக்கியமான படமாக இருக்கணும். அப்போ தான் வந்து இன்னும் கம்பீரத்தோடு அவர் தன்னுடைய கடைசி படத்தை முடிப்பார். இது எல்லாமே பல கால்குலேஷன் இருக்குது இந்த படத்துக்குள்ளே. இருந்தாலும் இந்த ஃபீவர் இருக்குல்ல, அது வந்து தாறுமாறான வேகத்தில் கிளம்பியிருக்கு. சரி, இவ்வளோ நேரம் விஜயுடைய லிரிக்கு வீடியோவை பற்றி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தால் முக்கியமான விஷயத்தை சொல்ல விட்டாச்சு. ஆக்சுவலாக விஜய்க்கு என்னென்னா, இந்த படம் வெளிவரும்போது தியேட்டர்களில் வந்து கட்சி கொடியை யாரும் கட்டிடக்கூடாது அப்படிங்கிறதுல ஒரு கொஞ்சம் தெளிவாக இருந்தார். ஆனால் நாம் கேள்விப்படுகிற தகவல் என்ன அப்படின்னா, பல இடங்களில் தமிழக வெற்றிக்கழக கொடிகளை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, பேனர்களை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தியேட்டர் என்பது கட்சிகளுக்கு அப்பாற்பட்டது தான் எல்லா காலத்திலையும். அது திமுகவாகட்டும் அதிமுகவாகட்டும், எல்லா காலத்திலும் தியேட்டர் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டது. தியேட்டருக்குள்ளே ஸ்க்ரீனில் அரசியல் இருக்கும். எம்ஜிஆர் வந்து பல கருத்துக்களை திமுகவுக்கு எதிராக ஸ்க்ரீனில் வச்சுருக்கிறாரு, அதெல்லாம் வேறு. ஆனால் கொடி கட்டியிருக்கிறாங்களா தியேட்டரில் அப்படின்னா, பெரும்பாலும் இந்த கட்சி கொடிகளை கட்ட மாட்டாங்க. ஏன்னா இந்த பொதுமக்கள் உள்ளே வர்ற ஒரு இடமா இருக்குது. குழந்தைகள், தாய்மார்கள், முதியவர்கள் எல்லாருமே உள்ளே ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துட்டு போகிற இடம் தியேட்டரு. அங்கே வந்து நீங்கள் ஒரு குறிப்பிட்ட கொடியை கட்டினீங்கன்னா வேறொரு கட்சிக்காரர் உள்ளே வருவதற்கு ரொம்ப யோசிப்பார். அப்போ விஜயை வந்து ஒரு நமக்கு பிடித்த நடிகருங்கிற இடத்துல வச்சு பார்க்காம வேறொரு அரசியல் கட்சி தலைவர் இவர் அப்படின்னு பார்க்க ஆரம்பித்தா அது படத்திற்கு மைனஸ் அமையும். நிச்சயமாக அவருடைய ரசிகர்கள் இதை புரிஞ்சுக்கிட்டு அழகாக அந்த கொடிகளெல்லாம் கட்டாமல் வழக்கம் போல் விஜயினுடைய படங்கள் வரும்போது என்னென்ன ஆர்ப்பாட்டங்கள் நடக்குமோ அதை மட்டுமே செஞ்சிங்கன்னா அது இந்த படத்துக்கு ரொம்ப பயனுள்ள விஷயமாக இருக்கும்.